என்பதேர். பிரம்மா முருகப்பெருமானை பார்த்தும் பார்க்காத மாதிரி அந்த ஆள கொண்டார். நாலு முகம் அழைக்கல, ஆறு முகம் பிரம்மதேவனே முருகர் அழைக்கல, நாலு முகம் அழைக்கல, சேர் ரெண்டு முகம் அது சீரு முகம். இங்க வேறு முகமே இல்லை, தேறு முகம். நின்றால் இவராலே தண்டனை, சென்றால் அவராலே தண்டனை, நின்றாலும் தண்டனை, சென்றாலும் தண்டனை. இங்க அடிபடுறத அங்க அடிபடலாம். முற்றுப்பட்டாலும் மோதக கையில் கிட்ட முற்றுப்படும். மோதக கையில் தாத்தாலுமா விருந்து கும்பிடவில்லை. இப்படி என்ன யார் நீ? பிரம்மதேவன். உனக்கு என்ன தொழில்? சிருஷ்டி தொழில். இதை கொண்டு சிருஷ்டிக்கிறாய். ஏதத்தை கொண்டு என்ன என்ன சாமி திவ்யன? எத்தனை சாகை? 21 சாகை. எஜுர்வேதம் 101 சாரி. சாமவேதம் 1000 சாரி. இதெல்லாம் முதல் அறிவிக்கிறேன். வேதங்களை கந்தர் அனுமதிக்கு உதவி அதுல வேதாக வேணும் வர்றபோது அதை பற்றி எல்லாம் வித்தாரமா எழுதி வச்சா பின்ன சந்ததி இருக்கா. வேதங்கள் தலைவன் யார்? வேதங்கள் தலைவன் யார்? முருகர். மறைகளும் கடந்ததோ தலைவன் பிரம்மா. நாம் தாங்க வேதம் வருமோ படி. முதல்ல சொன்ன ஓம் என்ற மந்திரத்தில் அர்த்தம் சொல்லிட்டு அப்பால படி. இது சிவபெருமான வேதம் பாடம் கேட்கறது சும்மா போட எத்தனை விட்ட. இந்த எழுத்துக்கு அநேகம் பேர் அர்த்தம் தெரிஞ்சு போடதில்லை. என்ன எழுத்து இப்படி சுழிக்க நேரா போது, இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போனா போது நேற்று ஆனாவுக்கு அர்த்தம் சொன்னா அர்த்தம் சொன்ன யார் சொல்ல போறாங்க அர்த்தம்? இந்த உலகம் தோன்றுவதற்கு முந்தி ஒரே ஒரு ஜோதி ஜோதி. அதன் சன்னிதானத்திலே மாயையான கோலம் இருந்தது. மாய ஒரு உருண்ட அதை எண்ணில் கோடி உயிர்கள் அடங்கி கிடந்தன. அந்த சிற்றியார் ஆத்மா மயிர் ஆத்மா எல்லாம் இல்லை. இந்த வரிகளை தங்கத்தை உரம் போடுவாரு, தங்கம் வாங்குற வியாபாரி அந்த தேன் மெழுக்கு உருண்டில ஒட்டி வச்சுடும். அப்படி தினமும் ஒரு 10 முறை 20 முறை தங்கத்தை உரைச்சி உரைச்சி தேன் மெழுக்கு உருண்டில ஒத்தி வச்சாருன்னா இவ்வளவுன்னு இருக்கு தேன் மெழுக்கு உருண்டிலே கோடிக்கணக்கான தங்க அணுக்கள் இருக்குமா? போதே மாயான கோலத்திலே கோடால கூடிய ஆன்மாக்கள் அடங்கி மிக பெரிய தத்துவ நிலைகளை கவனமா இருக்கு. வேதத்தில் ஒரு மந்திரம் தத்ய தேசம் உற்பத்தி யாம் சண்டாதி புனல்லயம். என்ன அர்த்தம்? உலகம் எல்லாம் பிரம்மத்திலே தோன்றி பிரம்மத்திலே ஒடுங்குகின்றது. வேதம் சொல்லு உலகம் பிரம்மத்திலே தோன்றி பிரம்மத்திலே ஒடுங்குகிறது. அது அறிவிக்க பொருந்தார். பிரம்மம் சித்து பொருள், உலகம் அச்சித்து. சித்து இருந்து அச்சித்து வராது. பிரம்மம் சித்து பொருள், உலகம் அச்சித்து. இந்த இரும்புக்கு என்ன தெரியும்? நெருப்புக்கு என்ன தெரியும்? இது குழந்தை வச்சா சொல்லுது. அப்ப சித்து இருந்து அச்சித்து வராது. அப்ப உலகம் எதிலே தோன்றுது? மாயிலே தோன்றி மாய அச்சித்து உலகம் அச்சித்து. மாயிலே தோன்றி மாயிலே ஒழுங்குகிறது. இதான் நியாயம். அப்ப வேதத்துல பிரம்மத்துல தோன்றி பிரம்மத்துல ஒடுங்குதுன்னு சொல்லுதே. வேதம் சொன்னா தப்புன்னு சொல்லுவோம். தாமரை தாமரைன்னு பாத்துக்கீங்களா? அதுக்கு பங்கஜம்னு பேரு. பங்கஜம்னா என்ன? பங்கம்னா சேரு, ஜம்னா தோன்றுவது. சேர்த்தியிலே தோன்றுவதுனால தாமரைக்கு பங்கஜம். ஆனா ஆராய்ச்சி படி பார்த்தா சேர்த்தியிலேயே தோணுது. ஒரு பொட்டை இருக்கு, தாமரை பொட்டை.
அப்ப கொட்டையில தோன்றுமானா என்ன பேர் வைக்கணும்? நித்தேஜம்னு வைக்க, நித்திலிருந்து வந்தா நித்தேஜம் அப்படி இல்லை. பங்கஜம் பொட்டையிலே இருந்து தாமரை வருமானால் அது வருவதற்கு துணை செய்வது சேரு. நான் தான் இந்த பிரபஞ்சம் பண்றேன்னா என்ன பண்ண வைக்கிறது யாரு? விழா புரியுது மேல போட்டு ஸ்பீக்கர் வச்சு நானே சில விஷயங்களே இல்லையா செய்விக்கின்றேன். அது போல மாயிலிருந்து உலகம் தோன்றுவதற்கு துணை செய்வது பிரம்மம். கொட்டையிலிருந்து தாமரை வந்தாலும் சேரு துணை செய்வதா செய்வதனாலே பங்கஜம்னு பெயர் வந்தது போது மாயிருந்து உலகம் தோன்றினாலும் பிரம்மத்திலே தோன்றியது என்று வேதம் சொல்லிச்சு. இது பங்கஜ நியாயம். இது என்னில் கூடி அன்மாற்றம் அடங்கி கிடந்தனல்ல அந்த உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அற்பின் ஜோதி எண்ணிச்சு. அதிலிருந்து ஒரு ஒளி பத்து. அப்ப இந்த ஓலம் பெருசாச்சு. அதன் தேகத்தை இந்த ஆன்மாக்கள் தாங்க மாட்டா என்று தெரிஞ்சு அதிலிருந்து ஒரு ஆயிரத்துல ஒரு கூறு விரிஞ்சது. அதுதான் பராசம். அப்ப இந்த ஓலத்திலே மூன்று ரேகைகள் விழுந்தன. இன்னும் அதனுடைய வேகத்தை இந்த உயிரும் தாங்க மாட்டா என்று தெரிஞ்சு அதிலிருந்து ஒரு ஆயிரத்துல ஒரு கூறு விரிஞ்சது. அப்போ இந்த உயிர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தெரியாது. இது ஆதிசக்தி, பராசக்தி ஆதிசக்தி. இன்னும் அதனுடைய வேகத்தை தாங்க மாட்டா என்று தெரிஞ்சு அதிலிருந்து ஒரு ஆயிரத்துல ஒரு கூறு விரிஞ்சது. அது ஞானசக்தி. இந்த உயிர்களுக்கு கொஞ்சம் அறிவு. இன்னும் மேலும் அதனுடைய வேகத்தை தாங்க மாட்டா என்று தெரிஞ்சு அதிலிருந்து ஒரு ஆயிரத்துல ஒரு கூறு விரிஞ்சது. கிரியாசக்தி. இன்னும் அதன் வேகத்தை தாங்க மாட்டா என்று தெரிஞ்சு அதிலிருந்து ஒரு ஆயிரத்துல ஒரு கூறு விரிஞ்சது. இச்சாசக்தி. ஒரு தலைவலியா இருக்கும் என்னென்னமோ சொல்றாரு. பராசக்தி, ஆதிசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. ஏன் பிரிஞ்சு பிரிஞ்சு வருது? சீகாழி, சீகாழியிலே பயிருக்கு தழைக்கிறோம்னா குடகு ஆறு காவேரி. காவேரியே பாண்டியா நதி இந்த மயில் இருக்குமே, அதுக்காக 150 மயில் இருந்து அந்த நதியில இருந்து வாய்க்கால் தண்ணி. நீங்க குத்தாலம் போனீங்க குழந்தை தண்ணி கேள்வி குழந்தை வாயவுன்னு அப்படியே அருகில காமிச்சா என்ன ஆகுது? அந்த நேரத்தில் இந்த வயிறு தாங்க வாயு வயிறு குடத்துல கொண்ட குடத்தோட விடுமா? பஞ்சபாத்திரம், பஞ்சபாத்திரத்துலயும் சங்கி. ஏன் தாய்மார் ரெண்டு மணி வலிக்கிறாங்க அப்படியே கொண்டு கொட்டலாம் இல்லையா? பாத்திர கொண்டு வந்து கொஞ்சமா தண்ணி. பராசக்தி, அந்த இச்சா சக்தி வந்து இந்த மூணு கோடி விழுந்தது. அது சுத்தமாய அத விழுந்த உடனே அவளை சுத்தி ஓதான் சுழந்தது விந்து வந்தது. நான் கிடையாது இங்க வரல. அவளை சுழந்தது விந்து அப்படியே நேர் கோடுனாள். அதான் விந்துனால ஓசைக்கு தூரம். அது பிள்ளையார் சுவிக்கு அர்த்தம் ஏதோ கொஞ்சோண்டு சொன்னேன். நாம யாராவது பிள்ளையார் சுவிக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறோமே? இது அப்பம் போட்டான்னு பையன் போட்டான். சும்மா போன எழுத்துட்டு பிரம்மா சிவபெருமானது வேதம் பாடங்கிறது பணவத்தை வச்சுட்டேன். என்ன ஓங்காரத்துக்கு அர்த்தம்? தலையை தொங்க போட்டேன். கேட்கறது யாரு தெரியுமா? முகத்தில் ஒன்றதா அம்மெழுத்துடையதோர் முருகன், முகத்தில் ஒன்றதா அம்மெழுத்துடையதோர் முருகன். கேக்குறது யாருன்னா ஆறு முகத்துல ஒரு முகம் ஒங்க. முகத்தில் ஒன்றதா அம்மெழுத்துடையதோர் முருகன் நகைத்தி முன்னெழுத்தீர் பொருள் பொருள் என நவிலேனே உங்காற்று அர்த்தம் சொல்லு. அவர் மிகைத்த கண்களை பிழித்தவன் திகைத்திருந்தான் கண்ணீரன் அப்பொருள் திறனே. பிரம்மாவுக்கு அர்த்தம் தலைய தொங்க போச்சு. என்ன வராது? ஒரு உதவ கொடுத்தா குச்சி கதை போட்டு
திருவாவை தூக்கி நிறுத்தி பிம்மா எத்தனை தானே குருவனுக்கு எத்தனை கை? ஒரு தலை ஒண்ணுக்கு மூணு கை. புருஷனு திட்டி ஏன் லேட் ஆகுது? குமாத்தா சொல்லுவாங்க ராத்திரி அம்மா ஐயாவுக்கு அர்ச்சனை பண்ண ஒவ்வொருத்தர் அர்ச்சனை பண்ண என்ன பண்ண நம்ம சொல்ல மாட்டேன். இந்த வயசுல எப்படி அலையிறேன்னு தாழ விழியிட யோனி எவ்வளவு வெள்ள குட்டினாரு பிரம்மா தரையில் இருக்கிற குடிமை யூதியா உதிர்ந்தது. எவ்வளவு வெள்ள குட்டினா குடிமை யூதியா உதிரும். திகை தூளி பட தாளம் இழையோனி தம்பி வீரராகி என கொள்வே கந்த மாதிரி சிலை போடு சுப்பிரமணியரை நம்பி என்னால கம்பி என்ன பிரம்மா கம்பி என்ன எந்த முதலாளிக்கும் தொழில் தெரியணும். ஒரு பஸ் ஓனர்னா மெக்கானிக் அவருக்கு தெரியணும், இல்லன்னா நட்டு போச்சு நட்டு போச்சு நட்டு கட்டணும். ஹோட்டல் முதலாளினா அவருக்கு சரக்கு போட தெரியும். சுயபெருமானுக்கு முத்தவிழு தெரியும், இவரே சிருஷ்டி ஆரம்பித்தார். அதற்கு ஏற்ப விஷ்ணுவினால ரட்சக முடியல, அதனையும் தானே என்று அதற்கு ஏற்ப உத்தரனாலே சம்மாரம் பண்ண முடியல, அதனை என்று கொண்டார். சிருஷ்டி திதி சம்மாரம் முத்தர்களும் முருகனே பண்ண. அப்ப விஷ்ணுவுக்கு வேலை இல்லாத கைலாத்துக்கு போனார். சுவாமி முத்தர்களையும் முருகனே பண்றாரு, எனக்கு வேலை இல்லை. வேலை இல்லாத திண்டாட்டம் வைகுந்த வரைக்கும் வந்துருச்சார். என்ன பேப்பர்ல போடுறோம் எல்லாம் பேரு தான் கண் தொடர்பு போடலாம். முதலே எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அஞ்சு மாதம் சம்பளத்தை வாங்கிக்கலாம். ஒரே ஊழலா போச்சு சுவாமி. இந்த நாடு இது உட்படாது. லஞ்சம் மயம், லஞ்சத்துல அன்பளிப்பூடு பேரிப்போம். நந்தி சுவாமி முருகன் கிட்ட போய் நான் சொன்னதா சொல்லி பிரம்மாவை சிறையிலே விளைச்சு நந்தி பெருமான் வந்த அப்பா அனுப்பிச்சாங்க. ஏன் பிரம்மா சிறையிலே விட சொன்னால் முதலிடத்துக்கு அர்த்தம் தெரியாத மூடனுக்கு சிற்றி சொல்ல விட முடியாது. காளை குமரேசன் முதலிடத்துக்கு அர்த்தம் சொல்ல பிரம்மா வேற ஆகுமான்னு ஆகுமானா ஆகாது. அதுக்காக நீங்க சிறையில் அடைக்கலாம, அடைச்சது தப்பு. அந்த வார்த்தை மறுமுறை சொல்லுவாயானா அடுத்த அறை காலியினார் குஜால் ஓட்டம் ஆகாயின்னு நாகா. நந்தி என்ன பெருமூச்சு விட்டேன், அதிர்ஷ்டமா ஒரு வார்த்தை சொன்ன பக்கத்தர காரியனால உழந்த முருகன் பெருமானுக்கு தெரியும. சுவாமி ரிஷபாவதா வந்த அவன் உமாதேவியர் ஞான கரு. முருகன் என்ன பண்ணாரு, மலை விட்டு இறங்கி அம்மா அப்பா கால விட்ட. மலை விட்டு நீங்களும் நாக்காலி விட்டாலும் இறங்கணும். முதல்ல யார் கால விழுந்தாரு? அம்மா கால, அப்பா அப்பா. இந்த கூட்டத்திலேயே அம்மா அப்பா கால விழுந்து விழுந்து கும்பிட்ட பிள்ளைகள்லாம் கைய உயர்த்துங்க, எல்லாரும் ஆசீர்வாதம் பெரிய தெய்வம் பார்வையுடைய கால தொட்டு கந்த வச்சுக்கலாம். கட்சி தாய் உச்சியை போந்து கண்ணோடலைக்கும் திருத்தாளா
கச்சித்தாய் உச்சியை மோந்து கண்ணோடு அணைக்கின்றான. சுப்பிரமணிய சிவபெருமான் மக்கள் வெயிலிருந்த உடல் காதலை வென்றவர் தோழிய காலா தாயே முருகன் பிரம்மதேவனை என்றார் சிறையில போட்டு அப்பா முதல் எடுத்து அத்தன் தெரியலே அண்ணா நாம் சொன்ன விட்டுடு கூடாத விட்டுடலப்பா வீரராகவே போய் பிரம்மாவை கொண்டு வாங்க பதினோராவோட குருவா பெரிய கூட்டம் சில தேவர்கள் ஓரமா நிற்கிறார் அநேக மகிழ்ச்சி தெய்வ தாய்மார் கண்ணு கடங்காத கூட்டம் அழுது தொழுது சுவாமி நானே அகந்தை கொண்டேன் இப்பதான் ஆனந்தம் திருமதேவதே சிறைச்சாலையா இல்ல தமிச்சாரு உங்க குழந்தை உதைச்சானா திருவடி தீட்சி குட்டானா பரிசு தீட்சி தங்கத்தை அடிச்சா அணிகளை ஏற்றியை தோச்சா வெள்ளவ தெரியுங்க தண்டனை பண்ணா நல்ல பிறந்ததுக்கு தெரியாத ஓங்கார மந்திரம் உனக்கு தெரியுமா ஆறு முதல் ஒரு முகம் ஓங்காரம் அப்ப நான் தெரியாமல அடைச்சேன் அந்த ஓங்காரத்து அர்த்தத்தை சொல்லு என்ன சொல்ல பெருமானே பிரணவம் நவம்னா புதுமை நவஜீவன் ஒரு பத்திரிகை நடத்தினாங்க நவ இந்தியான்னு ஒரு பேப்பர் நடந்து இப்ப நவம்னா புதுமை பிரனா புயல் வீட்டை கொடுத்தா சாதனம் கோயில கொடுத்தா பிரசாதம் 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 புதிய புதிய ஆற்றலை உண்டாக்கி தருகிற மகாமந்திரம் ஓங்காரம் இது அகரம் உகர கீழம் அகர உகர மகர சம்மேளனம் ஓங்காரம் மயில் ஆனந்த பார்க்கறீங்களா ஓங்காரம் போது பெருமாள் கைதுகிற பாஞ்சகன்யம் ஓங்காரம் பிள்ளையார் திருமுகம் ஓங்காரம் இந்த காது பாருங்க ஓங்காரம் போது இங்க பாருங்க புள்ளி வச்சா இம் ஓ அதான் இந்துக்கள் காது குத்து இந்துக்களை தவிர காது குத்துற மாதிரி புள்ளி வைக்கும் காது நீ விளையாடு அகரம் உகரம் மகரம் ஓ நாகரம் அது எழுதி காட்டின ஹிந்தி அதை கேட்டவனே கொஞ்சம் கலை வந்தே ஞானம் அகர உகர மகர நாதம் விந்து கரை ஓரெழுத்து ஆழெழுத்து ஓதிவித்த ஓரெழுத்து ஆழெழுத்து ஓதிவித்த அதனால குருவிற்கு என்ன பேர் சிவகுரு பரமகுரு குருசுவாமி
குருவர் தகப்பன் போன. நான் ஒரு மாணவருக்கு 25 ரூபாய் கொடுத்தேன் நினைச்சுங்க, இன்னொரு பையன் வந்து காப்பேன் எனக்கு ஒருத்தர் கொடுத்தா 9 பேர் வருவார். இப்ப முருகப் பெருமான் சிவன் உபதேசம் சொன்னார, நம்ம புதிய மனித வாழ்கிறாரே உள்ள பெருமான் வந்து வணங்கினார், சுவாமி பில்லாவுக்கு டாட்டா சாப்பாடு போட்டா புண்ணியமா? டாட்டா இல்ல ஏழைய இல்ல பில்லா ஏழைய? சுவாமி எல்லாம் தெரிஞ்ச சிவனுக்கு உபதேசம் பண்ணீங்க, ஒண்ணும் தெரியாது எனக்கு தானே சுவாமி உபதேசம் பண்றேன். அப்பா காலனை வென்றவர், நான் காலனாலே கலந்து எது இல்லாத உன்னாலே காலம் வருவாது. அப்ப யார் நமக்கு துணை? ஆண்டவனத்தேவன். சம்சாரம் அழுவாயோ, வாய் போனதே கண்ணு சுற்றுது, அம்மா அந்த வெள்ளி விஜயத்துக்கு உள்ள வச்சுக்கோங்க, பட்டுமணத்துக்கு உள்ள வச்சுக்கோங்க, எங்க குடுத்து விட கேட்டு இதுக்காக வருத்தப்படுறாங்க. ஆகவே அந்த காலனை வென்றவர் காலகாலம். காமனை எரிச்சல், காமன் தான் யாரு சொன்னது? பொம்பளை கொஞ்சம் தெரியும் தெரியலடா. அவர் ஏன் மன்மதன் காமன் பேர் வச்சாங்க? இந்துக்கு ஒரு மன்மதன், முஸ்லீமுக்கு ஒரு மன்மதன், தென்னாட்டுக்கு ஒரு மன்மதன், அப்படி எல்லாத்துக்கும் அவன் தான் காமன். உற்பத்தி பண்ற தேவரே மன்னது, உற்பத்தியாக அழிக்கிற தேவரே யமன். யமனை ஒதைச்சால் காமனை எரிச்சார். எனக்கு உபதேசம் பண்ணுது சுவாமி, நல்ல குடிச்சுட்டு அப்போ ஒருதான் குடிச்சா இருக்கு. அப்பா காதல சொன்ன பிரணவத்தை அகற்றி எழுச்சு. அப்ப நாராயணர் ஸ்ரீமன் நாராயண திருப்பார்கள் எல்லாம் பள்ளி கொண்டிருக்கல, அடித்து யோக அடித்து எப்பவோ சிவபெருமான ஆனந்த தாண்டவம் ஆடினார், அதை நினைவு கூர்ந்தார். எல்லாரும் மிகப்பெரிய மிக மிக கவனமாக அந்த ஆனந்தத்தினாலே இங்க கண்ணீர் வந்தது, அது ஆனந்த கண்ணீர். இங்க வருமான அழுகி கண்ணீர், துக்கத்தினால வர இங்க சந்தோஷத்தால நெற்றியில ஆனந்த கண்ணீர். இந்த ஆனந்த கண்ணீர் நாவல பட்டா இனிக்கும், துக்க கண்ணீர் நாவல பட்டா உப்புது. ராவணனை வென்ற உடனே சுவாமியை பார்க்க எல்லாரும் வந்தாங்களாம். மேல் உலகத்தில் தசவராஜா வந்தார், நான் என்ன சமரணம், 14 ஆண்டு பொறுத்து மகனை பார்க்க தசர சக்கரவர்த்தி மேலே இருந்து வந்தார். என்ன பண்ணிருப்பார் ராமன் சொல்லுங்க? அப்பான்னு காலில் இருக்க முதல்ல என்ன, வீழ்ந்த மைந்தனை எடுத்து விலங்கல் ஆகத்தின் ஆழ்ந்து அழிந்திட தழி தன் கண்ணினியே ஆனந்த பாழ்பத்தாலே ராகவரை குளிக்க வச்சார். இப்போ பெருமாளுக்கு ஆனந்த கண்ணி, இந்த கண்மணி இருந்து 2 பெண்மணிகள் இருந்தன. இங்க வந்தவர் பிரம்மா, இங்க வந்தவன் மன்மதன், இங்க 2 பெண்மணி அமுதவன்னி சுந்தரவன். அவெல்லாம் வேதாகமங்கள் ஓதாது இருந்தார். எப்பவுமே குடும்பத்துல கடைசி பிறக்கிற குழந்தைக்கு ஞானம் அதிகம், ஏன்னா அப்பா அம்மாவோட தபஸ் கடைசி குழந்தைகள், சகாதேவன் கடைசி குழந்தை, தாகூர் கடைசி குழந்தை, காந்தி கடைசி குழந்தை, ராமலிங்கர் கடைசி குழந்தை, முருகன் கடைசி குழந்தை, கிருஷ்ணன் கடைசி. இங்க கடைசி குழந்தைகள் யார் கைய வச்சுங்கள்? நீ கழிச்சுவையா? ஒரு கீழ யாரு இல்லையா? ஒரு கீழ யாரு இல்லையா? ஒரு குழந்தை தம்பி தங்கச்சி ஒண்ணு இல்லையா? நில தீர்மானம்
தபஸ் கடைசி குழந்தைகள். எப்போதுமே கடைக்குட்டிக்கு பெருமையில கிருஷ்ணன் கடைக்குட்டி இல்லையா, இந்த பெண் சுந்தரவல்லி கடைசி குழந்தை. அக்கா நீனாலும் ஒன்றாக வாழ்ந்தது, ஒன்றாக வளர்ந்தது, எதிர்காலத்தில் ஒன்றாக வளர்ந்த நேற்று நீனாத்தான வேதனை அடைந்து லங்கு. இந்த கை சாப்பிடு எழுது கை, இது ஒரே ஒரு வேலையை ஒதுக்கி கொடுத்துருக்கு, அது செய்ய எங்கன்னா இலக்கை மாநில மாநாடு போட்டு இலக்கை தோழர்களே, நாம் ஏன் இந்த மட்டமான வேலை செய்யணும், நமக்கு நாடி இல்லையா, நரம்பு இல்லையா, ரத்தம் இல்லையா, திட்டம் இல்லையா, பாத்து வந்தால் நாம சாப்பிடும், நாம செஞ்ச வேலையை வழக்கை செய்யணும்னு எங்கன்னா ஒத்துழையா இயக்கம் தனக்கு இட்ட வேலையை பொறுமையா செய்யும். நாம என்ன பண்ற கோயிலுக்கு போறோம், ரெண்டு வேலையும் ஒத்துவேன், ஒத்து இந்த கை வழங்குறதே ஒற்றுமை, இந்த ஒற்றுமைதான் தான் உலகம் வளர். நாம் மணிமொழி எழுதிக்கலாம், இது அருணகிரி தான் தாய்க்குளத்துக்கு கூந்தல் அழகு காதல் மனைவி, அந்த கூந்தலை கண்டு கண்டு கணவனார் ரசிப்பார், அந்த கூந்தல இருந்து ஒரு முடிமையில் கீழே விழுந்துருச்சு, அந்த முடிமையினை எடுத்து என் காதலியின் முடிமையிலே கண்ணியா ஒத்திக்குவான், தூக்கி சன்னி வெளியே போவாங்க, இங்கிருந்தா பெருமை கீழே விழுந்தா சிறுமை, ஏன் சமூகத்தை விட்டு விலகி வந்து விட்டது சிறுமை இல்லை வழிமுறை, சமூகத்தோடு ஒற்றுமையா இருக்கு சமூக ஒற்றுமை. நாம எதிர்காலத்துல ஒற்றுமையாவா இருக்கு, அப்பா ஒன்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தா பிரிஞ்சு விடும், உனக்கு எனக்கு கணவன் ஒருவனா இருக்கு இளையவன் சொல்ற, ஏன்னா கருதாமல் கருமன்னு செஞ்சவன். ஒரு மாப்பிள்ள தேர்தல்னா அஞ்சு விஷயம் பார்க்கணும், பெண் பெற்றவனும் கேட்டுக்கு, முதல்ல குலம் பிள்ளைன்னு எவ்வளவோ பேருகிறாங்க, பிள்ளைன்னு பார்த்து பெண்ணை கொடுத்துள்ளாமே இந்த வம்சாவளி இல்லை, குலவரை கிழக்கு பிறந்த ராமன் குலம், அப்பதான் கல்வி மாப்பிள்ள படிச்சிருந்தா அப்பாவுக்கு மாமனார் மாப்பிள்ள எம்காம் பிஎஸ் மூணாள் அம்மாவாசம்ப்பான் பூக்கு முகம் திருவனந்தபுரம் பாதிப்பு கண்ணு கன்னியாகுமரி பாதிப்பு நான் படிச்சுக்கிறேன் மாப்பிள்ளையே வேணும் அழகு, அது மேல குணம் கல்வி புலம் கல்வி அழகு செல்வம் குணம். நம்ம அப்பா நாராயணன், நாராயணனுடைய சகோதரி பார்வதி, அச்சுத சகோதரி பார்வதி குழந்தைன்னா அத்தை மகன் ஜாதி கத்தவன், மூத்தவள் சொன்னா அத்தை பிள்ளைன்னா பிள்ளையார, அது தொத்தியும் தொப்பியுமா அசுமத்துக்கு இளையவர் முருகன். அப்பாவுக்கே ஞானம் சொன்னது, அவர் இருக்கிற மலை வெள்ளி மலை கருணை கடல், அவர் எப்படி அடையணும், தவத்தை செய்து சிவத்தை அடையும், அம்மா அப்பாவுக்கு உத்தரவு வாங்கி முருகப்பெருமான் திருவாதாரம் செய்த தருண பொய்யில வந்து 12 ஆண்டு தவஞ்சீங்க, சும்மா வருமா நீங்கள் எவ்வளவு படிச்சு பிஏ எம்ஏ பாஸ் ஆகலாம், உழைச்சாலும் படிப்பு உழைச்சாலும் பணம், 12 ஆண்டு தவஞ்சிதான் நீங்க கொஞ்ச நேரம் உட்காரத்துக்கு ஒரு முழங்கால கட்டி ரெண்டு முழங்கால கட்டி நீங்க படுற பாடு நான் மேடைந்து பார்க்கணும், யாராவது சரியா உட்காந்தீங்களா, இப்படியா கட்டிக்கிட்டு இருந்தாங்க 12 ஆண்டு. சுவாமி வந்த எங்கிருந்து வந்த, கட்டையை கடைந்தால் கனல் வரும் எங்கிருந்து வந்த, கட்டைக்குள்ள இருந்து, பாலை கடைந்தால் தெய்வம் எங்கிருந்து வரும் பாலு, தெய்வத்தை தியானம் பண்ணா உள்ளே இருந்து வருவ, உயன் உள்ளத்துள் ஓங்காரமாயிருந்த மெய்யா சுவாமி எங்கேயோ இல்லை இங்க இருக்க, 12 ஆண்டு தியானம் பண்ண உடனே சுருதி சுடரணைய தீரிமேனி உடையழகில் புது சொல்வகிமா
கோடி சந்திர பிரகாசமாக இருவரும் அடங்கினார்கள். சுவாமிகள் அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணீங்க, சரி. ஒருத்தி துறைமகளா பிறக்கணும், ஒருத்தி குரம்புகளா பிறக்கணும், ஒருத்தி பொன் உலகம், ஒருத்தி மண் உலகம். ஏன் சுவாமி தாய்தா போட்டாரு? சுவாமி அவதாரம் பண்றது சூரசம்மாரம். இந்த இரண்டு பெண்களும் அருள் சக்திகள், அருள் அருகிறவர் தான் சம்மாரணிகளை. இவங்களுக்குதான் தெரியும், ஆகாரம் பண்ணிட்டா பாட்டு பாட முடியும். கச்சேரி பண்றவங்க நாதத்துறை வாசிக்கிறது எவ்வளவு நேரம் ஆனாலும் கச்சேரி முடிஞ்சுதான் மூணு மணிக்கு சாப்பிடுவோம். முடிஞ்சு ஆகாரம் போயிட்டா தம் பிடிச்சு பாடுங்க. ஆகாரம் பண்ணாலே பூஜையே பண்ண முடியாது, தூக்கணும். இவங்க ரெண்டுமே அருள் சக்தி. சம்மாரத்துக்கு அப்பாலே கேளு, மூத்த பெண் அமுதவல்லி தானே ஒரு குழந்தையா வழிபடுத்தி இந்திர பகவான் ஆதரவினாலே இந்திரனுடைய வெள்ளையான ஐராவன் சத்திய உலகத்திலே மனோமதி நிலத்திலே கற்பக சோழிலே வளர்ந்த தெய்வையான் இளையவளான சுந்தரவல்லி காட்பாடி கண் தாயவேறு தப்பனா வள்ளி வருகி போய் அங்க தமப்பு இடம், அங்கதான் வள்ளி அம்மா தமசு கொண்ட இடம். அங்க அடியே நான்கு முறை திருப்பணி பண்ணி முதல்ல பறி போட்டு அப்புறம் அடிவாரங்களை திருப்பணி பண்ணு, அப்புறம் சரவண கோயிலை திருப்பணி பண்ணு. இப்ப 40 லட்சத்திலே அந்த தவம் வந்து இந்த தவப்பு இடம் இங்க யாரும் பணம் கொடுக்காது, அங்கே வரும். அதுக்காக இங்க யாரும் பணம் கொடுக்காது, இங்கேதான் நல்ல காரியம் பண்ணு. தேர்தல் வருதா போனா அங்க ஏழை இளைஞர்கள் எப்பனா வள்ளி முறைக்குமே தரிசனம் பண்ணு. அங்க வந்து சுந்தர வந்தி தவஞ்சியா